உங்கள் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. பேரன்பிற்கும் பெரும் நம்பிக்கைக்கும் உரிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நாம் இந்த அரசியல் களத்திலே இருக்கிறோம். அதிலே 8 ஆண்டுகளாக தேர்தல் களத்திலே இருக்கிறோம். ஏற்றுக்கொண்ட கொள்கையில் தடமாற்றம் இல்லாது உறுதியாக நின்று நாம் முன்னேறி செல்கிறோமா என்றால் உறுதியாக செல்கிறோம். மிகப்பெரிய இலக்கை சுமந்து நிற்பதால் நாம் விரைந்து சென்று அந்த இலக்கை அடைய வேண்டும் என்கிற வெறி ஆர்வம் நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இங்கே நம்முடைய வலிமையை குறைக்கும் காரணிகள் என்ன என்றால் நம்மிடத்தில் இல்லாத பொருளாதார வலிமை, இன்னொன்று இந்த ஊடக ஆதரவு. பொருளாதாரம் இருந்தால் ஊடக ஆதரவை பெருக்கிக் கொள்ளலாம், அது யதார்த்த நிலை. ஒரு அச்சு ஊடகத்திலேயோ ஒரு காட்சி ஊடகத்திலேயோ பணம் கட்டினால் நம் செய்தியை போடுவார்கள், காட்டுவார்கள். இப்போ எது வலிமையாக இல்லையோ அதையே வலிமையாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கணும். அதற்கு முதல் வழி நமக்கு நாமே ஊடகம் என்று, நாம் ஒவ்வொருவரும் ஊடகமாக மாறுவது. நம் கைகளில் இருக்கிற அலைத்தொடர்பு கருவியை ஆயுதமாக பயன்படுத்தணும். ஒரு தன்படம் எடுத்து வெளியிடுவது போல அதை தொடங்கி வைத்து இன்று இந்த செயலை செய்தோம். இது கட்சியின் செயல்பாடுகளை எடுத்து பேசுவது, பாராட்டுவது, அந்த பகுதி சார்ந்த மக்கள் பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வருவது, ஒருவருக்கொருவர் வாழ்த்தி பேசுவது, ஊக்கப்படுத்துவது. இன்றைக்கு குருதி இவ்வளவு கொடுத்தோம், இன்று இவ்வளவு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்தது, இத்தனை உறுப்பினர்கள் புதிதாக நாம் தமிழர்கள் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார்கள், இது போன்ற செய்திகள் இங்கே மரக்கண்டுகள் நட்டோம். இப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கு வடசென்னையில் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் நடக்கிறது என்றால் அதை தெரிந்தவுடன் அந்த வடிவமைத்து வந்த செய்தியை அவரவர் தலைப்பாக வைப்பது அல்லது எல்லோருக்கும் அனுப்புவது, நாளை மாலை சரியாக 3 மணிக்கு வடசென்னையில் திருவற்றியூரில் இந்த திருமண மண்டபத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடக்கிறது, உறவுகள் எல்லோரும் ஒன்றாய் கூடுவோம், அங்கே நாம் சந்திப்போம், இப்படியான செய்திகளை கடத்துவது என்பது அதுவே ஒரு பெரிய கட்சி பணிதான். அதை இதுவரை செய்தோமா இல்லையாங்கிறது அது பேச்சு கிடையாது, ஆனால் இனிமே நாம் செய்ய தொடங்கணுங்கிறது அவசியம். 13 ஆண்டுகள் கழித்து கட்சிக்கு ஒரு புரிதலுக்கு நீங்கள் வரணும். இது மற்ற அரசியல் கட்சிகளைப் போல ஒரு அரசியல் கட்சி என்று நீங்கள் கருதக்கூடாது. இது சீருடை அணியாத, கையில் கருவி ஏந்தாத ஒரு மக்கள் இராணுவம் என்கிற புரிதல் உங்களுக்கு வரணும். ஒரு அடிமை தேசியனத்தின் உரிமை மீட்சிக்கு, அதன் விடுதலைக்கு, அதன் பாதுகாப்புக்கு வலிமை மிக்க அரசியல் படையை கட்டி எழுப்புகிற புரட்சியாளர்கள் நீங்கள் என்கிற உறுதி, அந்த நம்பிக்கை, அந்த புரிதல் உங்களுக்கு வரும்.
சும்மா மற்ற கட்சிகளைப் போல இது ஒரு கட்சி, ஒரு தலைவர், தொண்டன், ஒழுங்கு இருக்கணும். அரங்கத்துக்குள்ள ஆயிரம் இருக்கலாம், அறைக்குள்ள ஆயிரம் பேசலாம், ஆனால் வெளியில் வந்தால் நீ இராணுவ வீரனுங்கிறத மறந்துடக்கூடாது. கட்டுப்பாடும் ஒழுங்கும் இல்லாத இயக்கம் வென்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை. அறைக்குள்ள வரும்போது அலைபேசி வெளியில் தான் இருக்கணும். இங்கே வருவது, மணி ஒழிப்பது, உறுதிமொழி எடுக்கும்போது அகவணக்கம் சொல்லும்போது மணி ஒழிப்பது, இதெல்லாம் அநாகரிகத்தின் உச்சம். இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. என்னைக்காவது உள்ளரங்களை ஏதாவது ஒரு கூட்டத்தில் நான் அலைபேசியோடு இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இருக்காது. என்னுடைய அலைபேசி மணி ஒழித்து சரியாக 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு, மணியே அடிக்காது. எந்த பெரிய மனிதரை சந்திக்க நான் போனாலும், யாரை சந்திக்க போனாலும் என்னோட அலைபேசி எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. நீங்கள் இந்த அரங்கத்திற்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள்? அலைபேசியில் பேசத்தான் என்றால் வெளியிலே இருந்து பேசிக்கொண்டே இருக்கலாம், இல்லை இங்கே கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நகர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வத்தில் வந்திருக்கிறீங்க, இல்லை அண்ணன் என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்க வந்திருக்கீங்கன்னா அதை தான் நீங்கள் கவனிக்கணும். ஒரு படம் எடுக்க விரும்புகிறீர்களா? முதல்ல பதிவு செய்யணும். என்ன புதிதாக கட்சியில் வர்றவங்கள பொறுப்பாளர், முதன்மை பொறுப்பாளர் யார், கோகுலா அல்லது ஏழுமலையா, அது யார், அது கௌரியா, அங்கே யார் பொறுப்பாளர் அவர்கிட்ட சொல்லணும். இத்தனை பேர் அண்ணா, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும், அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, பேர் நீங்களே முடிவு பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இல்லை. குழந்தையின் பெற்றோர் யார், தாய் தந்தையர் யார், கட்சியில் என்ன பொறுப்பு, எழுதி தாளில் இருக்கணும். அன்னைக்கு பொது மேடையில் அது சடையை பின்னி பூ வச்சு பொட்டு வச்சு ஒரு குழந்தைய கொடுக்கும்போது அது பெண் குழந்தை நினச்சி நம்ம வெண்ணிலான்னு பேர் வைக்கிறோம், ஆனால் அவன் ஆண் குழந்தைங்கிறத எடுத்து நீங்கள் கேலி பண்ண, என்னை கேலி பொருளாக்க நீங்கள் யார்? நீங்கள் பெண் குழந்தை ஆண் குழந்தைனா வெண்ணிலான்னு வச்சவன் வெண்ணிலவன் வச்சுருப்பேன். அப்போ எவ்வளோ பொறுப்பற்ற செயலை செய்கிறீங்க நீங்கள், அது யாருடைய வேலை? படம் எடுக்க வரும்போது ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொருத்தராக எடுத்து ஒவ்வொருத்தராக இறங்கி போகணும். படம் எடுக்கும்போது ஒரே ஒரு கருவியை வச்சு தான் எடுக்கணும். எல்லாருக்கிட்டே அலைபேசி இருக்குன்னு எல்லாரும் எடுத்தால் நாங்கள் எந்த கருவியை பார்க்கறது? இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு. என் பக்கத்தில் நிற்கிறவர் இந்த கருவியை பார்ப்பார், நான் இந்த கருவியை பார்ப்பேன், ரெண்டு பேரும் ஆறு கொண்டு பார்க்க மார்கன் நோய் மாதிரி தெரியும். படம் நான் எடுத்துக்கிட்டு எடுக்கிறேன்னா ஒருத்தர் என் அவரோட எடுக்கிறேன்னா அவருக்கு தான் படம். நீங்கள் பின்னாடி 5 பேர் இருந்தால் அது யாருக்கு படம்? அது எவ்வளோ ஒழுங்குகளை செஞ்சுருக்கு பாருங்க. எல்லா கட்சிகளிலும் மேற்கூரை போட்டு கூட்டம் போட்டாங்க, நம்ம தூக்கணும். எல்லா கட்சிகளிலும் மேடையில் எல்லாரையும் உட்கார வச்சாங்க, முதன்மை பொறுப்பாளர்களை நம்ம இறக்கணும். பேசுகிற மேடை இருக்கு, அறிவிப்போம், போய் பேசிட்டு கீழே இறங்கிப்போம். ஏன் அதை செஞ்சோம்? இங்கே உட்கார்ந்துருக்கும்போது நீ பேசிக்கிட்டு இருப்ப உருக்கமாக, அந்த நேரம் அவர் வீட்டில் இருந்து அழைப்பு வரும், கூட்டத்தில் இருக்கேன் அப்புறமா பேசுகிறேன்னு அவர் பேசிப்பார், அது பதிவாகி உலகம் பெற போகும். எவ்வளோ பொறுப்பற்ற செயல். இங்கே நீ முக்கியமான கருத்தை பேசிட்டுப்ப, அவர் அண்ணா பெரியார் மாதிரி பக்கத்தில் ஏதோ பேசிட்டுப்பார், அது வந்துட்டு நீ உயிரை கொடுத்து பேசிட்டுப்ப, ஆவேசமாக பேசிட்டுப்ப, அவர் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருப்பார், அவர் தூங்கி விழுந்துகிட்டு இருப்பார். நீ என்னத்தையும் செய், கீழே இருந்து செய். ஒவ்வொன்றையும் ஒழுங்கு செஞ்சுக்கிட்டே வருது இயக்கம். முதல்ல இதை கற்றுக்கணும், சும்மா வர்றது. நீங்கள் பாட்டுக்கு அண்ணனை விட்டால் நடந்து போவேன், என்னை பாதுகாக்கிறாங்க பேரில் பிதுக்கி நசுக்கி நாசம் பண்ணுறது, என் செருப்பை பிரிச்சுங்கிட்டு இழுத்து விடுறது. நீங்கள் பாட்டுக்கு வா, நான் பாட்டுக்கு போவேன். இது என்னமோ என்னை பாதுகாக்கிறங்க பேரில் கையை பிடிச்சிக்கிட்டு தள்ளி இல்லை தள்ளு தள்ளுன்னு என்னை தள்ளி நாசமாக்கி ஏண்டாவிங்களோட மாட்டினோன்ட்டு. எத்தனை செருப்பை மிதிச்சு மிதிச்சு இழுக்குது, அதுலேருந்து அந்த சுவை போட்டு சுற்றிட்டு அதையும் மிதிக்கிறான். ஒழுங்கு அது வேறு வேறு வகுப்பு, அது தனியாக எடுப்போம். இப்போதைக்கு ஒவ்வொன்றாக நீங்கள் நம்மளால் செதுக்கிக்கணும். ஒன்றை நீங்கள் உங்கள் ஆள் மனதில் பதிவு செய்யணும். நீங்கள் ஒரு கட்சி, அதில் ஒரு உறுப்பினர், அதில் ஒரு தொண்டர், இந்த எண்ணத்தெல்லாம் கைவிடணும். நீங்கள் அடிமை தேசினத்தின் உரிமைக்கு புரட்சி செய்ய வந்த புரட்சியாளர்கள் என்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். நாள்தோறும் கற்கணும், படிக்கணும், சுவாசிப்பது போல வாசிப்பதை பழக்கமாக்கணும். வாசிக்க வாசிக்க, படிக்க படிக்க,
உன் அறிவு எவ்வளவு என்பது தெரிய வந்துடும். நீ எவ்வளவு அறியாமல் இருக்கிறாய் என்பது தெரிய வந்துடும். தெய்வ திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்கத்தை அவரவர்கள் அறிவு என்பது என்ன என்ற கேள்விக்கு உன் அறியாமை எவ்வளவு என்பதை அளந்து காட்டும் கருவிதான் அறிவுன்ட்டார். கற்க கற்க நீ ஒன்றுமில்லை, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லும். அது கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடலவுன்னு அளவுன்னு அவையே சொல்லிட்டான். அதனால படிச்சுட்டே இருக்கணும். அப்ப என்ன வரும்? தர்க்க அறிவு பெருகிக்கிட்டே இருக்கும். இத்தனை தலைவர்கள் இருக்கிற நாட்டில் வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு பத்திரிகையாளரை கேட்டு சந்திக்கிற ஒருத்தரை நீ காட்டு. தம்பி வேற ஏதாவது கேள்வி இருக்கா? தங்கச்சி வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அவங்க கேள்வி ஒரு கேள்வி, நான் 100 கேள்வி அவங்களை பார்த்து எழுப்புறேன். நீங்க கேள்வி கேட்டீங்களா, பதில் சொன்னால. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சாக்ரட்டிஸ் என்ன சொல்றான்? ஒருவர் எழுப்புகிற கேள்விக்கு உரிய பதிலை சொல்வதை வைத்து ஒரு மனிதனின் அறிவை கணக்கிடாது. ஒருவர் எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக சொன்னானால் அதை வைத்து அவன் அறிவை கணக்கிடுன்றான். அதுதான் தர்க்க அறிவு. தர்க்க அறிவில் வெல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. அது நீதிமன்றமாகட்டும், அது பட்டிமன்றமாகட்டும், எந்த மக்கள் மன்றமாகட்டும், எதாக இருந்தாலும் தர்க்க அறிவு முக்கியம். அதை வச்சு தான் அறிவு. அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் வாசித்து கொண்டே இருக்கணும், படிக்கணும், புத்தகங்களை தேர்வு செய்து படிக்கணும். எத்தனை கட்சி கூட்டம் நடக்குது? ஏன் சின்ன கூட்டம்னால் நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு வாசலில் புத்தகம் வைக்குது, வாங்கி படிப்பீங்கிற நம்பிக்கையில் தான். மற்ற கூட்டத்தில் அப்படியே விற்கிது? அது விற்காது. படிக்கணும். ஆகப்பெரும் அறிஞர் பெருமக்கள் நமக்கென்று பகுத்து வகுத்து தந்தருளிய சீரிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு நம்மளை நாமே செதுக்கிக் கொள்ளும். அது ரொம்ப முதன்மையானது. நாம் தமிழர் பிள்ளைகள் அறிவார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள், ஒழுக்கமும் கண்ணியமும் மிக்கவர்களாக இருப்பார்கள் என்ற மக்களின் நம்பிக்கையை பெறணும். அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இல்லாமல் கட்சி வளர்ந்து வென்று என்ன ஆகுது? ஒன்றாகாது. ஒரு விளம்பரம் நான் கூட அன்னைக்கு பேசினேன். ஒரு விளம்பரம், ஒரு சின்ன பையன், அம்மா வந்து டெட்டாலில் அந்த திரவத்தை போட்டு வீட்டை கழுவிட்டு இருக்கும்போது, அம்மா இதனால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அப்புறம் மறுபடியும் அங்கே போய் துடைக்கும், அம்மா இதனால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் இதெல்லாம் தெரியாமல் நீ என்ன ஆனாலும் ஒன்றும் ஆகாது. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இது உருப்படி ஆகும். அப்பப்போ கிடைக்கும் போது சொல்கிறேன், கற்றுக்கிறது. அப்புறம் ஒரு நாள் மொத்தமாக வச்சு கற்பிக்கிறேன். இப்போ இப்போ இதை பண்ணுங்க. இப்போ என்னென்னா, என் தம்பி ஏழுமலை சொல்லும்போது எப்படி பிரித்து கட்டுறது அப்படின்னு சொன்னார். அப்புறம் கோவில் சுருக்கமாக வேலையை செய்யணும்னு சொல்லிட்டான். அவ்வளோதான். ஒன்றை என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கு இனியவர்கள் உள்வாங்கிக் கொள்ளணும். இந்த நாம் தமிழர் கட்சி என்பது இந்த கட்சியை தொடங்கி இது வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அப்படியே மந்திரி பதவி அதெல்லாம் அப்படிலாம் நினச்சி வரல. ஒரு இனச்சாவு கண்முன்னே அந்த சாவு நமக்கு பல தெளிவுகளை ஏற்படுத்தியது. ஒன்று, நம்முடைய மொழி சிதைத்து அழிக்கப்பட்டது என்பது புரிய வருது. நமக்கென்று எதுவும் இல்லைன்னு. உதாரணமாக நம்ம குற்றம் நடத்திக்கிட்டு இருக்க இந்த 800 பகுதியிலே மட்டும் நம்ம நிலத்துக்கு எவ்வளவு நச்சு ஆலைகள், எவ்வளவு இடையூறுகள் என்பதை நீங்கள் அறிவீங்க. இப்படி நாடெங்கிலும் பிரச்சனைகள் இருக்கு. 40,000 மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் தேர்வு எழுதி பயிற்சி முடித்து பணி நியமனம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கான். பல பேர் ஓய்வூதியம் பெற முடியல. ஓய்வெற்றவர்களுக்கு 6 ஓய்வூதியம் தரல. தஞ்சை பல்கலைக்கழகத்தில் 6 பேராசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படல. இப்படி பல பஞ்சாயத்துகள் நான் பட்டியலிட்டேனா நீங்கள் பயந்துருவீங்க. எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு? ஏன்னா எல்லா மனுக்களையும் பெற்றவன் தமிழ்நாட்டில் நான் ஒருத்தந்தான். எல்லாரும் மனுவையும் வாங்கி அங்கே சிப்கார்டு கட்டுறான், இங்கே தொழிற்சாலைக்கு நிலம் எடுக்கிறான், அதுக்கு ஒரு தடவை வந்துருங்க, இதுக்கு ஒரு தடவை வந்துருங்க. ஒருவேளை ஏஐயில் தொழில்நுட்பத்தில் என்னை மாதிரி ஒரு 5-6 பேரை செஞ்சு நீ திருவண்ணாமலையில் போய் போராடு, நீ திண்டுக்கல்ல போய் போராடு என்று அனுப்புனா தான் அது சரியாக வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நமக்கு. இப்போ கடந்த முறை கடந்த காலங்களை நீங்கள் ஒரு தடவை என் உடன் பிறந்தார்கள்
ஒரு அறுவை சிகிச்சை போல தற்சோதனைக்கு நீங்கள் ஆட்படுத்திக்கணும். நம்ம எப்படி வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு, நமக்குள்ளே இருக்கிற நோய்கள். கட்சி ஏழு மலைக்கு சீட்டு கொடுக்குது, ஒரு உதாரணத்துக்கு சொல்லு. அல்லது இங்கே இருக்கிற அன்புத்தன்னரசுக்கு சீட்டு கொடுக்குது, அல்லது மகேந்திரனுக்கு கொடுக்குது, அல்லது கோகுலுக்கு கொடுக்குது. வச்சு கோகுலுக்கு சீட்டு, கோகுலு அதிக ஓட்டு வாங்கிட்டாருன்னா திருப்பி சீமான அடுத்த வரையும் அவருக்கு தானே கொடுப்பாரு. அதனால் அவர் அதிக வாக்கு வாங்க விடாமல் வேலை செய்யுது. வாக்கு வாங்கிறதுக்கு வேலை செய்யறது இல்லை, வாக்கு வாங்க விடாமல் வேலை செய்யுது. இது ஒரு கூட்டம். இது யாரை கேட்டு சீட்டு கொடுக்குறாரு, இவரெல்லாம் யாரு அப்படி கேள்வி எழும் பட்சத்தில், உனக்கு பொருத்தமான கட்சி இருக்கு திமுக, அங்கே போய் சேர்ந்துக்க. அவர் உன்னே கேட்டு தான் எல்லாருக்கும் சீட்டு கொடுப்பார். நீ போய் சேர்ந்துக்க, இல்லைன்னா நீங்கள் கூட அஞ்சாறு பேர் சேர்ந்துக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்க. அது நாம் தமிழர் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு கூட வச்சுக்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வச்சுக்க நீ, இது எத்தனையோ அதெல்லாம் இருக்குது. அதனால ரெண்டாவது, நமக்குள்ள நம்ம இனத்துக்கும் ஓர்மை இல்லை, நம்ம கட்சிக்குள்ளேயும் ஒரு ஓர்மை இல்லை. ஓர்மைனா ஒற்றுமை இல்லை. முன்னாடி நிற்கிற தளபதிகளுக்கு தேவை முதல் தகுதி தாயின் பேரன்பு. அந்த பேரன்பு கொண்டு எல்லாரையும் நேசித்து அரவணைக்கும் போதுதான் படை பெருகும். அதை செய்யறதில்லை. ஒருவன் முதுகுக்கு பின்னாடி நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் இருக்கு, தட்டி கொடுக்கறது. தள்ளி விடுறதில்லை, தட்டி கொடுக்கணும். நல்லா வேலை செஞ்சிருக்கப்பா, ரெண்டு பேரை இன்னொரு ரெண்டு பேரை இணைச்சு கொண்டாப்பா, அப்படி ஊக்கப்படுத்தும் போது உற்சாகமாக வேலை செய்வார்கள். நமக்கு என்னன்னா அந்த தன்முனைப்பு அது துருத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கு பேர் தான் பிசுறு. அப்படி தனியாக வெளியில் போகிறது, ஒரு கட்டை கட்டினா கட்டுக்குள்ளே இருக்கணும். ஆயிரம் ஆடுகள் மேய்கிற ஒரு மந்தை, அந்த மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் ஆயிரம் ஆடையும் ஒன்றா பார்த்துக்கணும்னு நினைப்பான். ஒரு ஆடு அப்படி துள்ளி ஓடிச்சுன்னா, நான் செல்ல மாவளத்த ஆடுதான், அந்த ஆட்டை காப்பாற்ற விட்டுட்டு போனால் 999 ஆடும் பாதிப்பு காலாயிரும். அப்போ தப்பி ஓடுன அந்த ஆடை கவலைப்படாமல் விடணும். அப்படி தான் இந்த கட்சி விடும். நீ என்ன செய்கிற தெரியுமில்ல, தன்னை முன்னிறுத்திக்கிற கட்சிக்கு ஆள் சேர்க்கறதை விட்டுட்டு கட்சிக்குள்ள தனக்கு ஆள் சேர்க்கறதை என்னைக்கு நீ செய்கிறியோ அன்னைக்கு தான் இந்த கட்சி நாசமாக போச்சு. நீ ஆள் சேரு, உனக்கே சேரு, சீமானை விட்டுட்டு சேரு. நீ போய் தெருவில் நின்று கூட்டம் போட்டு பேசி மக்களை திரட்டு, அப்ப நீ சரியான தலைவன், நீ சரியான வீரன். அது இல்லையே, நான் கடல்ல வலைய வீசி மீனை பிடிச்சிடும், இந்த கரையில போட்டா அதுல ரெண்டு மீனை உனக்குல எடுத்துட்டு போனீங்கன்னா நீ யார்? நீ யார்? நீ யார்? கட்சிக்கு சீமானை பார்த்து, அவன் நோக்கத்தை பார்த்து, கொள்கையை பார்த்து, லட்சியத்தை பார்த்து, இந்த இனத்திற்கு எதையாவது செய்யணும்னு வந்தவனை நீ ஏன் உனக்குன்னு பிரிச்சுட்டு போற? இப்ப கூட என் தம்பி கேசவன் சொன்னான், இது என்னன்னு, இது அப்படி அப்படி இப்படின்னு. இவ்வளவு போதிச்சும் இந்த கட்சியின் கட்டுப்பாடு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு கட்டுப்பாட்டோட நிக்காதவன், அவர் கூட்டு போயிட்டார் இவர் கூட்டு போயிட்டான்னா அப்புறம் அவன் நமக்கு எதுக்கு? ரெண்டாவது, நாலு பேர் மூணு பேர் போய் சேர்ந்து நம்மளை வீழ்த்திடுவானா? நம்ம என்னடா போராளி, புரட்சிக்காரன், பிரபாகரம் பிள்ளைகள், நம்ம என்னடா பிள்ளைகள்? ஏ, இந்தியாவை ஆள்ற கட்சியை ஏத்து சண்டை போட்டுருக்கு, தமிழ்நாட்டு ஆள்ற கட்சி அப்படின்னு ஏத்து சண்டை போட்டுக்கிறதுக்கு நீ என்னடா? இதெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இதெல்லாம் ஒரு எதை பத்தியும் கொல்லப்படக்கூடாது. இன்னும் சரியாக உனக்கு இருக்கிறது 10 மாதங்கள் தான். அதுதான் இங்கே பேசியவர்கள் பதிவு செய்தார்கள். 17 மாதங்கள் இருக்குது பொது தேர்தலுக்கு, இடையில ஒரு தேர்தல் இருக்கு உள்ளாட்சி, அதை நம்ம எதிர்கொள்ளணும், இது போட்டியிடணும். உறுதியாக நம்ம எல்லாரும் போட்டியிடணும். அதில் அதுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்து இப்போவே வச்சுக்கிடணும், போட்டி போகணும். அப்போ இதுவரைக்கும் நம்ம வேலை செஞ்சதில் ஒரு வேட்பாளர் கூட, ஏன் அண்ணன் திருவெற்றியூரில் அண்ணனே நிற்கும்போது கூட வேலை செய்ய இல்லையே, வெளி மாவட்டங்கள் இருந்து வெளி தொகுதியிலிருந்து வந்து வந்து எனக்கு கூட வேலை செஞ்சாங்க. அந்த நிலைமை 26 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம்? அதுதான் சொன்னார்ல, படையை பெருக்கு, தடையை நொறுக்கு,
இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. ஒருவர் பத்தாவும் பத்து நூறாவும் பகைவர் நடுங்கும் படையாகும். இதையெல்லாம் இந்த கோட்பாட்டை இன்னைக்கு சொல்லலை, கட்சி தொடங்கின 2010 நான் முன் வச்ச முழக்கம். கிளைகள் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம். எங்க உருவாக்குற, எங்க உருவாக்குற நம்ம? அது வெறும் வெற்று முழக்கங்களும் வெற்று கோட்பாடுகளாகவும் இருக்கக்கூடாது, செயல் வடிவத்துக்கு வரணும். கட்சியில் இருக்கிற என் உடன் பிறந்தார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாரக மந்திரம்னு சொல்லலாம், லட்சிய முழக்கம்னு சொல்லலாம். என்னை முன்னிறுத்தாது, நான் பிறந்த மண்ணையும் நான் பிறந்த இனத்தையும் முன்னிறுத்தி போராடுவேன். இதை உறுதிமொழியா எடுத்துக்கணும். என்னை விட மேலானது நான் பிறந்த மண்ணும் என் இனமும் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். பசி என்றால் 10 கிடப்பேன், பயணம் என்றால் 100 நடப்பேன். என் இதய துடிப்பினும் மேலானது என் லட்சிய துடிப்பு. எனக்கு இரத்த உறவை விட லட்சிய உறவு மேலானது. என் குடும்ப உறவினும் என் கொள்கை உறவே எனக்கு மேலானது என்ற கோட்பாட்டை நீ புரிஞ்சுக்கணும். இந்த அரங்கத்தில் இருக்கிறவன் தான் உன் அண்ணன், உன் தம்பி, உன் உடன் பிறந்தவன், உன் மாமன், மைத்துனன், இவன் தான் உன் உறவு. நீ ஏற்றுக்கொண்ட லட்சியத்திற்கு இடையூறாக உன்னை பெற்ற தாய் தந்தையரே வந்தாலும் அவர்கள் எதிரிதான். அதுல வேண்டியவன் வேண்டாதவன், தெரிந்தவன் தெரியாதவன் பேச்சுக்கே இடம் கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். கட்சியில் ஒருவர் இணைந்தால் வணக்கம், வாங்க, நன்றி. கட்சி விட்டு போனால் வணக்கம், ரொம்ப நன்றி, போங்க. இதுதான் கோட்பாடா இருக்கும். அங்க உட்கார்ந்துட்டு அவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, போ. எவன் செத்துறா கூட நீ செத்துருக்க? எதுக்கு போனா போ, போ. போனவெல்லாம் என்ன, நான் ஒரு தடவை பாரு, ஒரு தடவை பாரு. நீ என்ன இங்க உட்கார்ந்துருக்க? அவர் கோட்டையில் போய் கொடியேற்றி இருக்கிற என்ன பைத்தியக்காரன். சென்றவர் போக நின்றவர் களமாடுக, இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக. மாசேத்துங் சொன்னது உங்க அண்ணன் நான் சொல்றேன், சென்றவர் போக நின்றவர் களத்திலே பணி செய்க. இவ்வளவுதான் கோட்பாடு. போன போயிட்டு இருக்கான். கட்சியில 35 பேராடா இருக்க, எப்படா 36 பேர் வந்து ஓட்டு போட்டது? யாரா போட்டது? ஏ, உலகத்துல ஒரு கட்சிக்கு வேட்பாளரோட 5 ஓட்டு கேட்டு போய் 25,000 ஓட்டு போட்டது ஒரே கட்சிக்கு, நாம் தமிழ கட்சி தான்டா. யாரு பெரியவரை கட்சிகளுக்கு கூட சில வாக்ககத்தில் வாக்கு விழல. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்ககத்தில் வாக்கக முகவர்களாக இல்லாத வாக்ககங்கள் பல பல ஆயிரம். ஆனால் ஒரு வாக்ககத்தில் கூட நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத வாக்ககங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் இல்லை. அங்க கட்சி இல்லை, கொடி இல்லை, ஆள் இல்லை, ஆனால் எல்லா வாக்ககத்திலும் வாக்கு விழுந்திருக்கென்றால் மக்கள் உன்னை நம்புகிறார்கள், நேசிக்கிறார்கள். நீ மக்களுக்கு அருகில் செல்லல. அந்த தவறை இனி வரும் காலத்தில் செய்யக்கூடாது. நீ செய்யறது நான் விட போறது இல்லை. நீ செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அனிபாடுக்கிறது அதெல்லாம் கிடையாது. எனக்கு பொறுப்பு கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன். வேலை செய்ய பொறுப்பு வரும். வேலையை செய்ய கூலி கொடுப்பான். கூலி கொடுத்தா தாங்க நான் வேலை செய்யணும். கூலியை வாங்கிட்டு பேசாம போயிட்டீங்கன்னா அப்புறம் கோர்ட்ல போய் நான் நிக்கிறதா? ஏழுமலை அதுக்கு ஒரு கேச போட்டு கொடுப்பா, அப்படி போய் நிக்கிறதா? ஏ, உலகத்துல எங்கடா மரபு இருக்கு வேலை செய்யாம காசு கேட்கறது? நமக்கு ஏதாவது மண்டல செயலாளர் போட்டு விடுங்க. ஏன், நல்லா கமண்டனத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பேன். பொறுப்பு போட்டோம்னா, பொறுப்பு போட்டோம்னா நான் பருப்பு வியாபாரம் பார்க்க போயிடுவேன். ஏ, இது என்னது? 13 எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்தானே பார்த்தேன் சாமி. என்னையும் பைத்தியக்காரனாக்கி, நீனும் பைத்தியக்காரனாகி. துரோகத்துல ரொம்ப பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம். உங்களை நம்பி நிக்கிற என்னை ஏமாத்து என்பது எனக்கு இல்லை, இந்த இனத்துக்கு செய்யற துரோகம், இந்த கட்சிக்கு செய்யற துரோகம் இல்லை. நம்மளை நம்பி போட்ட 35-36 மக்களுக்கு செய்யற துரோகம். அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யும். நீ அதெல்லாம் இந்த எண்ணங்களை எல்லாம் கைவிடு, கைவிட்டுட்டு ஒழுங்கா வேலை செய்யப்பாரு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பாரு. ஒன்னு, ஒரு தொகுதியை எடுத்துக்க. இப்போ ஆர்கே நகர்னு எடுத்துக்கிறோம், அல்லது திருவெற்றியூர்னு எடுத்துக்கிறோம், இல்லை மாதாபுரம்னு எடுத்துக்கிறோம். மாதாபுரத்தில் அது எடுத்துக்க முடியாது, ஏன்னா 626 பூத்துக்கு மேலே இருக்குது.
இல்லையடா தம்பி, சோளிங்கருக்கு அடுத்து நீ தான் பெரியாள்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக உடைப்பாங்க, இதை ரெண்டு தொகுதியாக மாற்ற மாட்டாங்க. அது 646 வாக்கங்கள் இருக்குது, இது 630 என்னமோ இருக்குது. இப்போ ஒரு எளிய உதாரணத்துக்கு அண்ணன் சொல்கிறேன் எப்படி வேலை செய்யணும். ஆனால் நீங்கள் நம்ம ராஜராஜ சேர சோழ பாண்டியன் பேரனும் பேத்தியமாக இருக்கலாம், ஆனால் அவங்க பரம்பரை சொத்தை உங்களுக்கு நான் பங்கு விட்டு தரல, வேலையை எளிமையாக பிரித்து கொடுக்குறேன். எப்படி செய்தால் சீக்கிரம் இந்த வேலையை செய்து முடிக்க முடியும் என்கிறத சொல்கிறேன். நீங்கள் நான் ரெண்டு தொகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன இதை பார்க்க சொல்கிறிய? ரெண்டு தொகுதியை வேலை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன், 10 வருஷமாக நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ரெண்டு தொகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், வேலை செய்யலைல்ல. ப்பா பார்த்துக்கிட்டு தானப்பா இருந்த, இப்போ கொடுத்தாலும் பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருப்ப. தம்பி வேலை செய்யணும், தம்பி வேலை செய்யணும். அப்போ என்ன செய்கிறோம்னா, ஒரு எளிய தத்துவம் தான் தம்பி, டிவிஷன் ஆஃப் லேபர். காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், பகுத்து பகுத்து வேலை செய்யணும். ஒரு குண்டூசியை ஒரே ஆளே செய்கிறதில்லை, ஒரே ஆளே செய்கிறதில்லை. இடது கால செருப்பை ஒருத்தர், வலது கால செருப்பை ஒருத்தர், இப்படி தான் தயாரிக்கிறாங்க. அதில் ஸ்டாப்பர் ஒருத்தர், கீழே பாட்டம் ஒருத்தர், இந்த ஷூனா அப்படி தான் தயாரிச்சுக்காரு, அப்படி தான். இப்போ நோக்கியோ செல்ஃபோன்னா மேலே உரை ஒருத்தன் செய்வான், உள்ளே இருக்கிற இது ஒருத்தன் செய்வான், அப்படி இப்படி தான் செய்கிறது. இதை செய்கிறதுக்கு இதை செய்ய தெரியாது, இதை செய்கிறவருக்கு இதை செய்ய தெரியாது, இப்படி தான். ஜப்பான்லாம் இந்த மாதிரி நாடுகளை ஸ்டேக்னு வச்சுக்காரு, அதாவது உற்பத்தியை தடை பண்ணணும், இயக்கிறது, நிர்வாகத்தை எதிர்க்கணுமா அப்படின்னு. ஒரே கால் செருப்பில் 10,000 செருப்பை தயாரித்து போட்டு போயிடும், ஒரே கால் செருப்பை 10,000 செருப்பை தயாரித்து போட்டு என்ன பண்ணுறது, வீணாயிரும். அப்போ அந்த மாதிரி அவங்க போராட்டத்தை வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, பிரிச்சுக்கணும், பிரித்து பிரித்து செய்யணும். 100 கிலோ கோகுலம் தம்பி ஏழுமலையும் 100 கிலோவை தூக்கி சுமக்கிறது இல்லை, 5-5 கிலோவாக சின்ன சின்ன பையில் கட்டி ஒவ்வொருத்தர் தோல்லையும் கொடுக்கும்போது அவனுக்கு சுமையும் எளிதாக இருக்குது, பயணமும் சுகமாக இருக்குது, வேலை எளிதாக இருக்குது. இவ்வளவு தான் செஞ்சிரு, இவ்வளவு தான். வீட்டு பாடம் 10 பக்கம் கொடுக்கும்போது மாணவன் மனநிலை என்ன, 1/2 பக்கம் கொடுக்கும்போது மனநிலை என்ன, இதை எழுதிட்டு வாப்பா, அவ்வளோதான். ஐயோ வாத்தியார் தங்கமான விரும்பான். ஆனால் நான் உனக்கு 1/2 பக்கம் வீட்டு பாடம் கொடுக்கும்போது இன்னும் இவர் நம்ம 7 பக்கம் எழுதிக்கிட்டு இருந்தவனை கொண்டு 1/2 பக்கம் எழுத சொல்றாரு. 7 பக்கத்தை ஒழுங்காக எழுதிருந்தா நான் ஏப்பா இங்க நின்று கட்டிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை அதுதான்ப்பா. இப்போ நான் சொல்றத இனியாவது கேளுப்பா, தயவு செய்துப்பா. ஏய் ஏப்பா, முன்னாடி ஒவ்வொரு தொகுதியாக பேசி பார்த்தாப்பா, 130 நாள் ஆச்சுப்பா, இப்போ நேரம் இல்லை சாமி. அதனால நான் மொத்தமாக கூட்டி உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் சொல்கிறேன், இப்போவாது செஞ்சு விட்டுருங்க, ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க நியாயமாரே. ரொம்ப படுத்தாதியே, இங்கே பாருங்க, இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கோ, ஆர்கே நகர் எடுத்துக்கிறோம். ஆர்கே நகரில் எத்தனை வாக்காக இருக்குப்பா? 1 வாக்ககம்னு சொல்லு, பூத்துன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, தமிழில் நம்ம வாக்கு சாவடின்னு சொல்கிறோம். சாவடின்னு ஏன் சொல்கிறது இல்லைன்னா, அங்கே வச்சு தான் நம்மளை பல ஆண்டுகளாக சாவடி தாங்கிறதுனால நம்ம வாக்ககம், தூய தமிழில் வாக்ககம், வாக்ககம். இந்த வாக்ககம் எத்தனை வாக்ககம், 234. உதாரணத்துக்கு அண்ணன் சொல்கிறேன், 234 4 தொகுதியாக பிரிக்கிறோம். இப்போ 250 5 தொகுதியாக பிரிக்கிறோம், 300 என்றால் 6 தொகுதியாக பிரிக்கிறோம். எப்படி கட்டமைப்பை செய்கிறோம்னா, வாக்ககத்தின் வழியே தான் பிரிக்கணும், அதை அடிப்படையாக வச்சு தான் கட்டமைப்பை உருவாக்கணும். இப்போ அண்ணன் உங்களுக்கு உதாரணம் சொல்லுவோம், நீங்கள் 50,000 கோடியே திணீர்கள் என்பதாலே நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விட்டது என்று தேர்தல் ஆணையம் மதிப்பிடல, அரசியல் ஆய்வறிஞர்களோ அரசியல் கட்சிகளோ நாடோ ஏடோ மதிப்பிடலை. 50,000 கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள், 5,000 மணி நேரம் சீமான் பேசியிருக்கிறார், இதனால் இந்த கட்சி வளர்ந்து விட்டது. எவனும் எழுதலை, அது எவனும் ஏற்கவும் போகிறதில்லை. ஆனால் எதை வச்சு இந்த கட்சி வளர்ந்து விட்டது, 3வது பெரிய கட்சியாக இருக்குது என்று அங்கீகரிக்கிறான் என்றால், நீ பெற்றிருக்கிற வாக்கு என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். நீ பெற்றிருக்கிற வாக்கு 8.22 தான் உன்னுடைய உயரமா, இல்லை 12 கூட அதில் இருக்கலாம், 14 கூட நீ பெற்றிருக்கலாம். அவன் 6 மணி நேரமாக நம்ம வாக்கை என்னல
அவனுக்கு ஒரு பயம், நீனும் ஈடுபாட்டோட உழைக்கல, நாம் பெரிதும் நேசிக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்கள் நமக்கு இந்த முறையும் வாக்கு போடலை, இதெல்லாம் ஒரு பெரிய பின்னடைவு. அப்படி இருந்தும் வேட்பாளர் அறிவிக்கும் போது கூட சின்னன்னு தெரியல. நாம ஆறு தேர்தலா சந்திச்ச விவசாயி சின்ன நமக்கு சின்னமா இருந்திருந்தா 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் களத்துல போய் இறங்கி வாக்கு சேகரிக்க கிளம்பியிருப்பேன். வேட்பாளர் அறிவிச்சுட்டு சின்ன என்னன்னு தெரியாதனால அந்த போராட்டத்திலே நீண்ட காலம் போயிடுச்சு. கடைசி நொடியில ஒரு ஒளி வாங்கின்னு ஒரு சின்னத்தை கொடுத்தான். 86,000 வாக்கு விவசாய சின்னத்துக்கு சீமானுக்கு செலுத்துறோம்னு சுயேச்சைக்கு போட்டிருக்கான். அந்த வாக்கு நமது தான். அப்ப அந்த இடத்துல நமக்கு பெரிய பின்னடைவு. அந்த வாக்கு புதிய ஒரு சின்னத்தை தூக்கிக்கிட்டு 75 வருஷமா ஒரு சின்னம், 60 வருஷமா ஒரு சின்னம், இந்தியாவின் தேசிய மலர் எதுன்னா அது ஒரு சின்னம் தாமரை, பல ஆண்டுகளாக இருக்கிற கை சின்னம், இதுக்கு இடையில புதுசாக வர்ற ஒரு மைக்கு சின்னம், சின்ன பசங்க யாரும் வேட்பாளர், நன்கு அறிமுகப்பட்ட வேட்பாளர் அல்ல, பல முறை பாராளுமன்றத்தில் இருந்தவர் அல்ல, நின்றவர் அல்ல, வென்றவர் அல்ல, நம்ம அப்ப அமைச்சர், அவங்க சித்தப்ப அமைச்சர், இவர் முதலமைச்சர் வாரிசு, ஒரு ஏளவும் இல்லை. ஆனாலும் இத்தனை கோடி பணங்களை கொட்டி ஒரு தொகுதிக்கு 50 கோடி, 55 கோடி, 60 கோடி, அந்த கோடிகளின் வட்டி காசு கூட இல்லை, 5 லட்சம் ரூபாய், 3-4 லட்சம் ரூபாயை செலவழிச்சு 36 லட்சம் வாக்கை பெற்ற ஒரு அரசியல் கட்சி இருக்கின்றால் இந்திய பெருநிலத்திலே நாம் தமிழர் கட்சி தான். சந்திரசேகர் ராவ் 2 முறை தனி தெலுங்கானா கேட்டு போராடி வென்ற பெருமகன், 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், நம்மை விட 1 லட்சம் வாக்கு தான் கூட பெற்றிருக்கிறார். அந்த 1 லட்சம் வாக்கு எங்க இருக்கு? விவசாய சின்னத்துக்கு போட்ட 86,000 வாக்கள் இருக்கு. நம்ம அவரும் சமதளத்தில் இருக்கும். பல முறை உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்த அம்மையார் மாயாவதி அவர்கள் நம்மை விட கீழே இருக்கிறார். இவர்களெல்லாம் நம்மை விட கீழே இருக்கிறார்கள். இந்தியா முழுமைக்கும் செய்த ஆய்வில் ஒரு எளிய மகன் ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்கல, என்னையே ரைடு சின்னத்தை எடுத்துட்டான், எல்லா கூட்டணியில தனிச்சு நின்று எப்படா 8 விழுக்காட தொட்டு அங்கீகாரத்தை பெற்றான். இதான் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை. இதை நாம 10-12 ஆக்கியிருக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு நம்பிக்கை உனக்கு ஒண்ணும், இந்திய நாட்டிற்கான தேர்தலிலே நம்மளை மக்கள் இவ்வளவு தூரம் தேடி இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டை யார் ஆளுவது என்கிற முடிவு வரும்போது உறுதியாக நம் மக்கள் நம்மை தேர்வு செய்வார்கள். நம்முடைய பெரியவர் தமிழரசன் அவர்கள் சொன்னது போல மது, சாதி, மத போதை இவை மூன்றும் தான் புரட்சியை ஒடுக்குகிற அழிக்கிற கொடுமையான ஆயுதம்ங்கிறார். புரட்சியை சிதைக்கிறதா தாங்கிறார். அதுல கூடுதலா அவர் பிள்ளைகள் நாம் சேர்த்துக்க வேண்டியது, அதிலே பணமும் சேருது. இந்த மது, சாதி, மத, இந்த போதையோட பணப்போதையும் சேர்ந்துக்கிறது. அவர் காலத்தில் அது இல்லாமல் இருந்திருக்கலாம், இப்ப அது கொடுமையான ஒரு கலாச்சாரமா மாறிட்டு. இந்த சூழலில் இப்ப நாம் செய்ய வேண்டியது பிரித்து பிரித்து கட்டுவது. என் தம்பி ஏழுமலை சொல்லும்போது ஒரு வார்டு, ஆங்கிலத்தில் நம்ம தமிழில் வட்டம் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு வார்டில் 14 பூத்து இருக்குன்றார் இருக்கா? ஆ, இப்போ 14 வாக்ககம் அப்படி நீ எடுத்துக்கிறத, 14 வாக்ககத்தை நீ கட்டி முடியாது, கட்டி முடியாது, அது இன்னும் 20 தேர்தல் ஆனாலும் நடக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, இங்கே பாரு, இப்போ ஒரு தொகுதியை அண்ணன் சொல்கிற பாரு, 4 பிரிச்சுக்க. இப்போ 4 தொகுதி தலைமை, நம்மளுடைய கட்சி கட்டமைப்பு படி எப்படி? ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர்கள், செயலாளர், இணை துணை செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், 8 பேர். இந்த தொகுதி தலைமையில் மகளிர், மாணவர், இளைஞர், வீரத்தமிழர் முன்னணி, குருதிக்கொடை பாசறை, இந்த மாதிரி பாசறைகளே 18க்கு மேலே இருக்குது. வீர இது எல்லாத்தையும் போடணும். முடியலை, இந்த குறிப்பாக உனக்கு என்ன வளம் முடியுதோ அந்த பாசறைகள், அதுவும் முடியலை. 8 பேர், 8 பேர் கொண்ட தலைமை கட்டமைப்பு, தொகுதி 4 தொகுதிக்கு தலைமை, 8 பேர் கீழே இறங்கு. இப்போ ஆர்கே நகரே ஒரு மாவட்டம். 4 தொகுதி தலைமை,
மேல ஒரு மாவட்ட தலைமை, தலைவர், செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், நாலு பேர். இப்ப பாருங்க, ஒரு நாலு தொகுதி தலைமை, ஒரு மாவட்ட தலைமை, இது அப்படி எண்ணிக்கிட்டே வரணும். கீழே இறங்குற நீ மாநகராட்சினா ரெண்டு 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 வாக்ககம் ஒரு வட்டமா பிரிச்சுக்க, இல்லைண்ண நாலு வாக்ககம் கூட நான் ஒரு வட்டமா வச்சுக்கிறேன்னு, அது உன் வசதி. ஆனா வேலை செய்யணும், வேலை செய்யணும். அண்ணன் வேதனையோடு சொல்றேன், பல ஆசிரிய பெருமக்கள் வாக்கக முகவர்களாக அந்த பணிக்கு சென்ற ஆசிரிய பெருமக்கள் பேராசிரியர்கள் எனக்கு அழைத்தது. எல்லா கட்சிக்கும் ஆள் இருக்கு வாக்ககத்துல, நம்ம கட்சிக்கு இல்லையே தம்பிங்கிறது. அந்த நேரம் நான் எவ்வளவு வழியோட நின்றுப்பேன்னு பார்த்துக்கேன். நீ 20 விழுக்காடு கூட வாக்ககத்தில் ஆட்களை போடல வாக்கக முகவர்களா, அதுலேயே 36 லட்சம் வாக்கை தொட்டிருக்க. நீ வாக்ககத்துக்கு ஆட்கள் போடல, நீ போட்டதெல்லாம் சொன்னது என்ன ஏமாற்றினது. ரெண்டு பேர் நான் 200 பூத்தில் போட்டேன்னு, எத்தனை போட்ட, எத்தனை பேர் போட்ட, ரெண்டு பேர் போட்டேன். அது போட்டால் ஒன்றுதான், போடலன்னு ஒன்றுதான். அவன் 200-300 பேர் இருப்பான், 30-40 பேர் நிற்பான், அப்படி இப்படி நிற்பான். நீ ரெண்டு பேர் கூட்டத்துக்குள்ள தொலைஞ்ச, திருவிழா கூட்டத்தில் தொலைஞ்ச குழந்தை மாதிரி நிற்ப. அப்ப குறைஞ்சது 10 பேர், ரெண்டு பேர் உள்ள மதிய உணவு இடைவேளைக்கு அவன் வெளியில வருவான். வெளியில் இன்னும் 8 பேர்ல 2 பேர் உள்ள மது பேர் அவன் வந்து இங்க சேருவான். 8 பேர் வெளியில, 2 பேர் உள்ள. அததான் எவரி பூத் தன் யூத்துங்கிற கோட்பாட்டை கொண்டு வந்து ஒவ்வொரு வாக்ககத்துக்கும் 10 பேர். அவர்கள் வாக்கக முகவர்கள் அல்ல, பூத் ஏஜென்ட் அல்ல. அப்ப பிறகு யார்? கிளை தலைவர், கிளை செயலாளர், கிளை பொருளாளர், கிளை துணை தலைவர்கள், இணை துணை செயலாளர்கள், செய்தி பிரிவு செயலாளர். அது ஒரு அமைப்பு. அதான் ஒவ்வொரு வாக்ககம் ஒரு கிளை என்ற கட்டமைப்பை உருவாக்க சொன்னது. அதனாலதான் நீ மாநகராட்சியா இருந்தா 2 கிளை 4 கிளை ஒரு வட்டமா கூட எடுத்துக்க, 4 கிளை 1 வட்டம். அப்ப இங்க 40 பேரை சேர்க்கணும், அல்லது 8-8 பேர் சேர்க்கணும் குறைஞ்சது. நம்ம கட்சி கட்டமைப்படி வட்ட தலைமையை போட்டுக்கிட்ட, 8 பேரை போட்டுக்கிட்ட, 8 பேரை போட்டு இந்த 2 கிளையை கட்டுப்பா. அப்ப வேலை எவ்வளவு எளிதாகுது? ஒருவன் இன்னொருவனை இணைக்கணும். இந்த 8 பேர்ல ஒருத்தன் இன்னொருத்தனை இணைக்கணும். அந்த ஒருத்தன் ஒன்னு கூட்டல் ஒண்ணு. நீ இன்னொருத்த தம்பி, ஒன்னே மாதிரியே உணர்வுள்ள ஒரு தம்பிய, ஒரு தங்கச்சிய, உங்க சித்தப்பா, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, கூட படிச்சவன், நண்பன், யாரையாவது ஒருத்தனை சரி சேர்த்துட்டார், அவரை கூப்பிட்டு தம்பி நீங்க சேர்ந்திருக்கீங்களா, ரொம்ப நன்றி தம்பி. அதே நான் சொன்னது, வணக்கம், வாங்க, ரொம்ப நன்றி. இப்ப நீங்க உங்களை மாதிரியே யாராவது ஒருத்தரை சேர்த்து விடுங்க தம்பி. அதுதான் ஒருவர் 10 ஆகும் 10 100 ஆகும் பகைவர் நடுங்கும் படையாகும். இதுதான் இந்த கோட்பாடு. இப்ப நீ ஒரு வாக்ககத்துல ஆளே இல்ல, ஒருத்தரை நடு, அங்க நடு, நட்டு அவருக்கு இந்த பயிற்சி கொடு. உன்னை போல இருக்கிற உணர்வுள்ள ஒருத்தர் 2 பேரை சேருங்க. அப்படி சேரு. இந்த வட்ட தலைமை 8 பேரை போட்டியா, இந்த 8 பேருக்கு வேலை இவர்கள் மாதிரியே 2 வட்டத்தை கட்டுவது. வேலை எவ்வளவு சின்னதாயிருது. இப்ப ஒரு வட்ட தலைவர், வட்ட செயலாளர், வட்ட பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், துணை தலைவர்கள், இணை துணை செயலாளர், இந்த 8 பேர் கொண்ட ஒரு கட்டமைப்பு, கிளை கட்டமைப்பு, வட்ட கட்டமைப்பு, 2 கிளையை கட்டுது. அப்போ 2 வட்டம், இதே மாதிரி 2 வட்டம் ஒரு பகுதி தலைமை, 2 வாக்ககம் ஒரு வட்ட தலைமை, 2 வட்டம் ஒரு பகுதி தலைமை, அப்ப பல பகுதி தலைமைகள் ஒரு தொகுதி தலைமை. இப்படி வரும்போது இந்த வட்டம் குறைஞ்சது எத்தனை வட்டம் வரும், எத்தனை வட்டம் வரும் சொல்லுங்க. இல்ல நான் சொல்றது 2 வாக்ககத்துக்கு ஒரு வட்டம் அப்படி வைங்க, இல்ல 4 வாக்ககத்துக்கு ஒரு வட்டம் வைங்க, எவ்வளவு எப்படிப்பா? நீ அதெல்லாம் என்னத, நீ 80 கூட போகட்டும், எனக்கு 4 கிளை ஒரு வட்டம்னு சொல்லு. 50 வட்டம் வருது, 50 வட்ட தலைமை எவ்வளவு வருது? என்னடா எல்லாருமே ராமானுஜரா இருக்கீங்க, ஐம்பது வட்ட தலைமை 400 ஆயிருது. இவர் யாரு? கட்சிக்காரர் இல்ல, கட்சியின் பொறுப்பாளர்கள், தளபதிகள். நான் வட்ட தலைவர், இந்த வட்ட தலைவர், இந்த வட்ட தலைவர், இந்த வட்ட செயலாளர், இந்த வட்ட பொருளாளர், இந்த வட்ட இது, அதுல உன்னால முடிதா, அங்க மாணவர், இளைஞர், மகளிர் பாசறையில போகணும் வட்டம். அப்ப 400 பேர் வர்றான். இந்த 400 பேருக்கு உள்ள இருக்கிற கிளை எத்தனை இருக்குது?
அந்த கிளைக்கு 8-8 பேர் கணக்கு போடு, எவ்வளவு பேர் வருது? கிளை தலைவர்கள், கிளை செயலாளர்கள், ஒண்ணு முடியல. ஒவ்வொருத்தனை போடு, ஒரு கிளைக்கு ஒரு பூத்துக்கு ஒருத்தனை போடு. இப்ப இங்க இருக்கிற உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன், நீ எந்த பூத்துல வாக்கு செலுத்தின, எந்த வாக்ககத்துல வாக்கு செலுத்தின? அந்த வாக்ககத்துல உன்னோட நின்று வேலை செய்ய 10 பேரை சேர்க்க முடியாதா? நீ இது என் பூத்து, என் பூத்துல என்னோட நிக்க 10 பேர் இருக்கா? முடிஞ்சு என் கட்சி பணி, நான் கிளையை கட்டிட்டேன், அவ்வளவுதான்டா. நீ தான்டா நாம் தமிழர் கட்சி, கட்சியின் தளபதி. அதை விட்டுட்டு கட்சினா ஏதோ அதெல்லாம். தம்பி, நீ வாழ்ற இடம், நீ வாழ்ற தெரு நாம் தமிழர் கட்சியின் கோட்டையா இருக்கணும், அவ்வளவுதான் நீ செய்ய வேண்டிய வேலை. என் பூத்துல தமிழ்நாட்டிலேயே எண்ணிக்கிட்டு வரும்போது என் பூத்துல என் வாக்ககத்துலதான் நாம் தமிழர் கட்சிக்கு அதிக வாக்கு விழுந்திருக்கணும், அதை வாங்கி காட்டுவேன். அவன் தான்டா இந்த கட்சியின் தளபதி, அவன் தான் கட்சிக்காரன், அதை முடிவு பண்ணி வேலை செய். இப்ப அந்த வட்டம், எனக்கு 4 வட்டம் கொடுத்துருக்கிறார் அண்ணன் கோவில், அது கௌரி சங்கர் 4 வட்டம் கொடுத்துருக்காரு. 4 வட்டத்துல இப்ப 2 வட்டம், 4 கிளை கொடுத்துருக்கிறாரு. 4 கிளை, 1 வட்டம். என் வட்டத்துல 4 வாக்ககம் இருக்கு. இந்த 4 வாக்ககத்துல எத்தனை ஓட்டு இருக்கு? ஒரு வாக்ககத்துல 400, இதுல 250-300. இங்கே மொத்தமா அதிகமான வாக்க நாம் தமிழர் கட்சி. இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ் இந்த பாஜக இதையெல்லாம் தாண்டி என் கட்சி தான் பெறணும், நான் பெற்று காட்டுவேங்கிற உறுதி ஏற்கிறவன் தான் உண்மையிலே பெருந்தளபதி, அவன் தான் வீரன். அப்புறம் மண்டலம் மாவட்டம்லாம் என்ன, கட்சி வெண்டத்தா இருக்கு. பலமுறை சொல்லிட்டேன், நீ கட்டிய கட்டடத்தின் மேற்கூரையா இருக்க போறியா? அந்த கட்டடத்தை தாங்கி நிற்கிற அடித்தளமும் இந்த தூணா இருக்க போறியா? இதான் நீ முடிவு பண்ணிக்க வேண்டியது. நீ மரத்தின் இலை கிளை வேற பார்த்து, இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்க, பூ கனிய நான் வேற பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ வேறா இருந்து மொத்த மரத்தையும் தாங்க போறியா, இல்லை இலை பூவா இருந்து கீழே உதிர போறியா? இதுதான் பேச்சு. இப்ப வேறா இருக்கிறவன் யாரு? கிளை தளபதிகளும், வட்ட தளபதிகளும், பகுதி தளபதிகளும், தொகுதி தளபதிகளும் தான் இங்க இருக்கிறவன். இதுலதான் கட்சி இருக்குது. சும்மா நான் மாநில ஒருங்கிணைப்புன்னு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரை அவரை மாதிரியே இன்னொருத்தனை கட்சியில சேர்த்ததை காட்டுறா. என்னடா அமைதியா இருக்கியே, சொல்ல முடியாது ஒன்னால. அப்புறம் 10 பேரை கொண்டாந்தானே, ஒரு 10 பேரை கொண்டாந்துருக்கேன்னே, சேர்த்துருக்கேன்னே, இந்த உறுப்பினர்கிட்ட கொடுத்து விடுங்கண்ணே, படம் எடுத்து கொடுங்கண்ணே, அப்படி யாருமே சொல்லு. ரொம்ப அரிதுன்னா அரிது. நாகப்பட்டினத்துல அஞ்சம்மா கூட்டிட்டு வருவா, 100 பொம்பளை பெண்களை கொண்டு வந்து நினைச்சு விடுவா. இந்த தூத்துக்குடியில ஒரு இஸ்லாமிய தங்கச்சி 300 பெண்களை இணைச்சிருந்தது, அதுதான் கட்சி பணி. இப்ப என்ன செய்யலாம், நகர்ப்புறத்துல 4 கிளை ஒரு வட்டமா பிரிச்சுக்கிடுவோம், பல வட்ட தளபதிகளை போடுவோம், இல்ல தலைவரை போட்டு செயலாளர் போட்டு. தம்பி ஏழுமலை சொன்ன மாதிரி தலைவர் செயலாளர் பொருளாளர் போட்டுக்க. அவனை 3 தூணை வச்சிரு, 3 பிள்ளரை நிறுத்திரு, 3 தூணை நிறுத்தி நீ இந்த துணைத் தலைவரை போடுப்பா, நீ இணை துணை செயலாளர் கொண்டாப்பா. அங்க போய் உனக்கு இருந்து கையாற்றுற மண்டையாற்ற அல்ல கையில சேர்த்தேனா கொண்டே விடுவேன். அங்க கட்சிக்கு தனியா ஆள் சேர்க்கணும். அங்க வந்து தலைவரோட எடுத்து பேசிக்கிட்டு ரெண்டு அலக்கை வச்சுக்கிட்டு என்னப்பா அது அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது, இவரை விளக்குனா அவர் போயிடுவாரு. அப்புறம் நீ எதுக்கு கட்சிக்கு? கட்சிக்கு ஆள் சேரு. முதல்ல ஒண்ணு தெரியுங்க, உன் லட்சியம் வெல்லணும்னா கட்சி வெல்லணும், கட்சி வெல்லணும்னா நீ கட்சிக்கு வேலை செய்யணும். உனக்கு வேலை செய்யணும், நீ தனியா தான் கட்சி ஆரம்பிக்கணும். அந்த கட்சியில ஆள் வேணா நானே கூட சேர்ந்துக்கிறேன், சேர்ந்து இது பண்றேன். கட்சியை வளர்த்தோம்னா கொஞ்சம் பேர் நீக்கி கூட அனுப்பி விடுறேன், வளர்த்துக்க. சும்மா அதெல்லாம் அந்த சேட்டையெல்லாம் பண்ணிக்க கூடாது. எத்தனை வருஷமா அந்த வேலையை பார்ப்பீங்க? கட்சிக்கு ஆள் சேருங்க, அக்கறையோட கட்சிக்கு ஆள் சேருங்க. வீட்டை வெல்ல முடியாதவன் நீ நாட்டை எப்படி வெல்லுவ? எப்படி வெல்லுவ? ரோட்ல கூட்டம் அப்புறம் போடு, முதல் வீட்டுல போடு. பேசு, அம்மா அப்பாட்ட பேசு, தங்கச்சிட்ட பேசு, சித்தப்பா மாமா மச்சான்ட்ட பேசு, நம்ம கோட்பாட்ட பேசு, கொள்கையை பேசு. பாருங்க நாங்க எப்படி சொல்றோம்னு பாருங்க, எப்படி எப்படி கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம் பாருங்க. எங்க கையில நாடு இருந்தா அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்குமான்னு கேளுங்க, புரியவீங்க. அதை விட்டுட்டு கூட்டம் போட்டு கூட்டம் போட்டு என்ன, எவ்வளவு கூட்டம் பேசியிருக்கு, என்ன நடந்திருக்கு? அப்ப 50 வாக்ககத்தை ஒரு தொகுதியா பிரிச்சுக்க முடியல, 40 கூட பிரிச்சுக்க. 500 வரு, அது எவ்வளவு வருது, 300 வருதா, 250 வருதா, 5 தொகுதியா பிரிச்சுக்க. 5 தொகுதி தலைமை, 300 வருதா, 6 தொகுதி தலைமையா பிரிச்சுக்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இவ்வளவு பகுதி. இது என்ன பகுதி வருது?
ஆனால் இந்த ஒரு பகுதி இருந்தால் அந்த பகுதி பேர்லேயே அந்த தொகுதியை வச்சுக்க, இந்த ஒரு இடத்து பேர்லேயே வச்சுக்க, வச்சுக்கிட்டு கட்டமைச்சிரு, இவருக்கு வேலையை கொடு, நீ இந்த வரப்பா இத்தனை வட்டத்தை கட்டிட்டு வந்திருப்பா, அந்த வட்டத்தை பிள்ளைக்கு சொல்லு இத்தனை கிளையை கட்டிட்டு வந்திருப்பா, இவ்வளவுதான். ஒரு கால வரையறை கொடு, ஒரு கால அளவு கொடு. 2026 முடிக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு கூடாது, நம்மளை முடிச்சு விட்டு போயிடுவான். இப்ப இந்த ஒரு 3 மாசம் 2 மாசம் காலத்துல நான் முடிக்கிறேன்னு சொல்லணும். அங்க ஆள் இல்லை, இங்க ஆள் இருக்கு. அப்ப ஆள் இல்லாத இடத்துக்கு என்ன செய்யணும், ஆள் இருக்கிற ஆள் அங்க போய் வேலை செய்யணும். மொத்த பேரும் போ, சுவரொட்டி ஓட்டு, ஒரு நாள் சுவரொட்டி அங்க சின்னதை கலந்தாயி போடு, அங்க போய் பாரு, அங்க சுவரொட்டி ஒட்டிட்டியா உறுப்பினர் சேர்க்க முகாம் போடு. யாருமே உறுப்பினர் சேரலைன்னா எனக்கு போன எனக்கு அழைச்சு எனக்கு பேசு, சேர்வார். பல பேர் சேருவோம், 10 பேர் 20 30 பேர்னு சேருவோம், சேருவாங்க, நாடகங்களும் சேருவாங்க. நீ எப்படி மணிவாசகன் நம்ம ஐயா இருக்காரு, ஆசிரியர் சங்க தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர், கடலூர்ல வேட்பாளர் நின்னவர், சிதம்பரம் தொகுதியில் எப்படி வேலை செய்கிறாரு பாருங்க, அவர் காணொலியை பாருங்க. 10-20 பேர் பசங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு தின்ன ஒரு மரத்து நிலையில் உட்காந்து பேசிக்காரு, பேசி பேசி வகுப்படுகிறாரு. அந்த வேலையை செய்யணும். நீங்கள் ஒவ்வொருவரும் காந்தங்கள். ஒரு காந்தத்தை நாளாக உடைத்து இங்கே வச்சால் அங்கே மணலில் இருக்கிற இரும்பு துகள்களை இழுத்துக்கிட்டு வரும். இங்கே ஒரு காந்தத்தை வச்சால் அந்த மணலில் இருக்கிற இரும்பு துகள்களை இழுத்துக்கிட்டு வரும். ஒரே இடத்துல வச்சால் அங்கே இருக்கிற துகளைத்தான் இழுக்கும். 4, 5, 6 உடைச்சி வைத்தால் அங்கங்கே இருக்கிற துகள்களை இழுக்கும். அப்படி அங்கங்கே காந்த துகள்களை உடைத்து வையுங்கள். 6 தொகுதி 5 தொகுதி 4 தொகுதியாக பிரித்து வைங்க, பல பகுதிகளாக பிரித்து கட்டுங்க, வேலையை பிரித்து எளிய சுமையாக வச்சுக்கிறங்க, செய்து முடிங்க. சும்மா மொத்தமாக வச்சுக்கிட்டு நான் வந்து நான் அண்ணன் சொன்ன மாதிரி நான் 2 தொகுதியை பார்த்துருந்தேன், நான் தான் மாவட்டமாக இருந்தேன். அரை கிலோ அரிசியை போட்டு ஆட்டுக்கல, மாவே ஆட்டத்தை ஆட்டலை, நீ என்னத்தை போட்டு நீ மினி போய் மாவட்டத்திலேருந்து என்ன பண்ண போகிற, என்ன பண்ண போகிற, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட கூடாது. கட்டமைப்பு 50 வாக்ககத்தை வச்சுக்க, வாக்கக அடிப்படையில் கட்டமைப்பை கொண்டு போ. நீ வந்து அது வார்டு பகுதி அதெல்லாம் எனக்கு இல்லை. அவன் சொல்கிறான் அண்ணன் ஒரு இடத்துல இந்த வட்டத்தில் 40 பூத் இருக்கு, அதெல்லாம் எனக்கு பேச்சு கிடையாது. 4 வாக்ககம் ஒரு வட்டமாக வச்சு கட்டிக்கிட்டே போங்க. நம்ம கட்சி நிர்வாகம் தான், யாருன்னு நீதிமன்றத்தில் போய் வழக்காக்கி நிறுத்த போகிறது இல்லை நம்மளை, இது பெரிய குற்றம்னு. நமக்கு ஆர்கே நகர் 1 தொகுதி, ஆனால் நிர்வாகத்துக்கு அது 5 தொகுதி. ஆர்கே நகர் 1 மாவட்டம், ஆர்கே நகருக்கு அருகில் ராயபுரம் இருக்கா, 2 சேர்த்து 1 மண்டலம், அங்கே 1 மண்டல தளபதி. இது எல்லாத்தையும் பார்த்து கண்காணித்து எனக்கு தகவல் கொடுக்க ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர். நான் நேரடியாக கோகுல்கிட்ட ஏழுமலைக்கிட்ட போடு அழைப்பேன், தம்பி எப்படி வேலை நடக்குது, அண்ணன் அருமையாக போயிட்டுருக்கு, இந்த பகுதி கொஞ்சம் தொய்வாக இருக்குது, ஏன் அது சரி செஞ்சுக்கிறது. அவரவருக்கு கொடுத்த வேலையை ஈடுபாட்டோடு செய்யுங்க, உறுதியாக நம்ம வெல்லலாம். நீ அடுத்தவன் வீட்டை எட்டி பார்க்காத, உன் வீட்டை சுத்தமாக வைக்க, உன் வீட்டை சரியாக்க பாரு. உனக்கு கொடுத்தது 2 வாடா 2 கிளையா 4 கிளையா அதை கட்டு. ஓ வட்டம் எது இதுவா, இந்த வட்டத்தை நிறைவு செஞ்சுட்டு நில்லு. நீ தான் உண்மையிலே நீ தான் உனக்கு தான் நாம் தமிழர் கட்சி, நீ தான் நாம் தமிழர் கட்சின்னு தளபதி. அதை விட்டுவிட்டு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. இன்னையிலிருந்து இதுவரை செய்யலை, இன்னையிலிருந்தால் செய்ய தொடங்குங்க. படை வலிமை எங்கு இல்லாமல் இருக்கோ அங்கே மொத்த படையும் திரட்டி கொண்டு போய் எப்படி சண்டை போட்டு ஜெயிப்போமோ, அப்படி எங்கே பலகீனமாக இருக்கோமோ, அமைப்பு உறுதியாக இல்லாமல் இருக்கோ, அங்கே எல்லாரும் சேர்ந்து போய் வேலை செஞ்சு அந்த இடத்துல படையை கட்டி அங்கே பொறுப்பாளர்களை போட்டு, தம்பி பார்த்துக்கடா இது உன்னுடைய பகுதி, இங்கே இத்தனை வாக்கம் இருக்குது, இங்கே அதிகப்படியான வாக்கை வாங்கி வெல்லணும்டா அவனை சொல்லிட்டு வாங்க. அப்படிதான் திப்பு சுல்தான் நம்ம பாட்டேன், தீரன் சின்னமலையே ஓடா நிலையே தலைமையிடமாக கொண்டு நீ ஆட்சி செய்தீரா என்று திப்பு சுல்தான் கொடுத்துட்டு போனான். அது மாதிரி நீங்கள் செய்யுங்க, இவ்வளவுதான் வேலை. உதாரணமா ஒரு ஆர்கே நகர சொல்லுது, அது மாதாவரத்தை எப்படி பிரிச்சுக்கணும்னு அவன் தம்பி தான் முடிவு பண்ணணும், திருவெற்றியூர் எப்படி பிரிக்கணும், அதை மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் ஒவ்வொரு தொகுதியும் எப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு பார்க்கணும். முதல்ல இருக்கிற பொறுப்பாளர்களை பொறுப்புல போட்டு அவர்கள்ட்ட பணியை கொடுத்து, நீ இந்தவர்ப்பா இந்த வட்டத்தை கட்டணும், வட்டம் கட்டின பிறகு இந்த கிளையை கட்டணும், இதுதான் வேலை. ஒரு கால அளவு அண்ணனுக்கு நீங்க உறுதி தரணும், அண்ணன் 3 மாசத்துல கட்டி கொண்டாந்து கொடுத்துடுறவனே, நீ செய், உனக்கு பொறுப்பு வரும். நீ 50 தொகுதியும் கட்டி முடிச்சுட்டு அவனை கொடுத்துட்டேன்னா, நீ வா, நீ இரு, நான் போறேன் கீழே, நான் இறங்கிறேன், இந்த பொறுப்பு நீ எடுத்துக்கிட்டு செய்.
பொறுப்பு என்ன பொறுப்பு வேணும் உனக்கு? என்ன பொறுப்பு வேணும்? நாட்டின் பிரதமராக கூட ஆக்கி விடுறோம் உன்னை, நீ வந்துரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் பிரச்சனை. அதுதான் நீங்கள் கொஞ்சம் வேலை செய்யணும், நம்ம வேலை செய்யணும். கடைசி இலக்கு என்ன தெரியுமா? லாவோட்ஸ் சொல்கிறான்ல, மக்கள்கிட்ட போ, மக்கள்கிட்ட கற்றுக்க, மக்களோட இரு, மக்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்கு, அதை வச்சு தொடங்கு, அவனே போராட தயார் செய், அவனே போராட முன்னிறுத்து. உன் இறுதி இலக்கு என்னவா இருக்குன்னு தெரியும்ல, தலைவனே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும். அப்படி மக்களையே தலைமையேற்க வைக்கணும். யார் இதை செய்தது? நாங்கள் செய்தோம். யார் போராடினது? நாங்கள் போராடினோம்னு மக்களே சொல்ற நிலைமைக்கு கொண்டு போறதாண்டா புரட்சி. அதான் லாகோட்ஸ் சொல்றான். இப்ப நம்ம அதை தான் செய்யணும், மக்களை தலைமையேற்க கொண்டு வரணும். அதுக்கு வேலை செய்யணும். சும்மா காலத்தை நேரத்தையும் வீணடிச்சிடாதீங்க. இப்போ நான் சொல்கிற கட்டமைப்பு படி பார்த்தீங்கன்னா, பல தொகுதி தலைமைகள், வட்ட தலைமைகள், கிளை தலைமைகள், இதில் கட்சிக்காரர்கள் என்று இல்லாமல் கட்சியின் பொறுப்பாளர்களே குறைஞ்சது 1000, 500, 700 இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாசறைகள் கட்டமைப்பு, அதெல்லாம் விடு. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம 20 பேர் 10 பேரோட வாக்கு கேட்டு நம்ம வேட்பாளர்கள் போனது மாறி, 200 பேர் 300 பேர் 350 பேரோட தெருவில் கொடியோடும் துண்டறிக்கைகளோடும் வீதியில் நடந்து வாக்கு சேகரிக்கிற நிலை வரும். அப்படி வரும்போது 5 பேர் 10 பேர் போகும்போதே இவ்வளவு வாக்கை நம்பிக்கையோடு செலுத்திய நம் மக்கள் 300 பேர் 200 பேரோட கூட்டமாக போகும்போது உறுதியாக இந்த பிள்ளைகள் வென்று விடுவார்கள் என்ற நம்பிக்கை பிறக்கும். வாக்கை நமக்கு செலுத்துவார்கள், நாம் வெல்லுவோம், நாம் தமிழர் கட்சி அரசை அமைக்கும். இங்கே பல கட்சிகள் கூட்டணி வைக்க காரணம் வாக்கக முகவர்கள் இல்லாதனால. பல வாக்கக இந்த கட்டமைப்பு இருக்கிற கட்சிகளோடு கூட்டணி வைத்து அவர்கள் வாக்கக முகவர்களை போட்டு இந்த கட்சிகளை வெல்ல விட்டு விடுகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ், பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் எல்லாம் அப்படிதான். ஆனால் நாம் அப்படி செய்ய முடியாது. அல்ல, நிறைய காலங்கள் ஓடிட்டது, நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஆட்சி எப்படி செய்ய போகிறோம்? நிதி புரட்டணும். 117 பெண்கள் 117 ஆண்கள், அதில் இளைஞர்களுக்கு 100 பேருக்கு, இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள்னா 25 வயதில் தேர்தலில் போட்டியிடலாம்னா 25 தொடங்கி 30 வயதுக்குள்ளே இளைஞர்களுக்கே 100 பேருக்கு வாய்ப்பு. அதில் 34 பேர் மீதி வெளியிலிருந்து வர முக்கியமானவர்கள், ஒரு ஓய்வு நீதிபதி விருப்ப ஓய்வு கொடுத்து வர்றாரு அவருக்கு இடம், ஒரு ஐஏஎஸ் விருப்ப ஓய்வு கொடுத்து வர்றாரு அவருக்கு இடம். இளம் பெண்கள், இளைஞர்கள் அதிகமாக ஒரு தேர்தல் களத்தில் பங்கேற்ற அரசியல் கட்சி, ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்பட்ட அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கணும். தேர்தல் வேட்பாளரை அறிவிக்கிற போது என்னடா சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்களடான்னு ஒரு மிரட்சியை கொடுக்கணும். அது உழைக்கணும். ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன உடன் பிறந்தார்கள், 26க்கான தேர்தல் நிதியை 10 லட்சம் இப்போவே அங்கே இருக்கிற தாளாளர்கள்ட்ட தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு ஒரு 5000 10000 இப்படி நிதி கொடுத்து உதவுங்கள் என்று வேண்டி நீங்கள் கேட்டு வச்சு பெற்றுக்கிறோம். குறைஞ்சபட்சம் நாம் தோற்று போனது இருக்கு. 1000 பேர் 1000 ரூபாய் வேலை திட்டத்தில் தோற்றே போனது, செயல்படுத்த முடியல. ஒருவர் 10 ஆகும் 10 100 ஆகும் அந்த கோட்பாட்டில் தோற்றே போகணும், செயல்படுத்த முடியல. அது மாதிரி இனி வரும் காலங்களில் இல்லாமல் ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்குது. கொஞ்சம் ஈடுபாட்டோடு எல்லாரும் நின்று வேலை செய்யலாம். தயவு செய்து இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுங்க. ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டேன் அண்ணே, சோர்ந்து படுக்கிறதுக்குள்ளே எதையாவது செஞ்சுருங்க. பெருங்கனவை சுமந்துக்கிட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். இந்த இனம் பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம நம்பி இருக்குது. முன்னாடியெல்லாம் சிமான் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் வரணும், நீங்கள் பேசுகிற கருத்தெல்லாம் எங்களுக்கு பிடிக்குது, ஆனால் எப்படியாவது நீங்கள் வரணும் இப்படி பேசிட்டு இருந்த மக்கள் இப்போ விண்ணூர்தி நிலையத்திலேயோ எங்கேயும் சந்திக்கிறேனுங்களா கையெடுத்து கும்பிட்டு கலங்கிய விழிகளோடு எப்படியாவது ஜெயிச்சு வந்து இந்த நாட்டை காப்பாற்றிரு, தயவு செய்து வந்துரு, எப்படியாவது வென்று, எப்படியாவது வென்று நாட்டை காப்பாற்று கையெடுத்து கும்பிடுற எண்ணற்ற தாய்மார்களை, பெரியவர்களை நான் பார்க்குறேன். கடைசி நம்பிக்கையாக நாம் தமிழர் கட்சி இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நிற்கிது. அந்த நம்பிக்கையை வீணடிக்காமல் என் தம்பி தங்கைகள் நீங்கள் எனக்கு துணை நிற்கணுங்கிறதான் இதில் முதன்மையானது. அதுக்காக தான் இந்த கலந்தாய் சந்திப்பு. நான் சென்னையில் இருக்கும்போதெல்லாம் தினம் கூட்டம் போட்டு சந்திக்கலாம், ஆனால் நான் வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கிறங்கிறது பெரிய நேர விரயம். அதனால்
நீங்கள் இப்போ இருந்தே அவரவர் வேலையை பிரிச்சுக்கிட்டு இது போல் செய்யுங்க, ஒத்துழைங்க. கௌரி சங்கருக்கு ஆர்கே நாயர் இல்லைன்னா அதிமுக எதிரி இல்லை, பாஜக எதிரி இல்லை அவருக்கு, அவருக்கு திமுக எதிரி இல்லை, நாம் தமிழர் கட்சி தான் அவருக்கு இருக்குது. ஆறு கட்சி இருக்குது நாம் தமிழர் கட்சியில். நான் தொடங்கினது ஒரு கட்சி தான், ஒவ்வொரு தொகுதிகளையும் அஞ்சு அஞ்சு கட்சி ஆறு கட்சி இருக்குது. இதில் எனக்கு என்ன குழப்பறதுன்னா, நான் எந்த கட்சியில் வேலை செய்கிறதுன்னு தெரியாமல் நான் எந்த கட்சியில் சேர்ந்துக்கிறது? தாண்மையை வெல்ல முடியலன்னா, நீங்கள் ஒழிக்க முடியலன்னா நீங்கள் வெல்றது கஷ்டம். இந்த கட்சிக்குன்னு இல்லை, எந்த கட்சிக்குமே இது கஷ்டம். இந்த தாண்மைனா அகந்தை, ஈகோ. நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க, அரவணைச்சு போக மாட்டீங்க, மனம் விட்டு பேச மாட்டீங்க. நீங்கள் ஒரு நாலு பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு வேலை திட்டத்தை அப்படி பண்ணுறது, அவர் ஒரு நாலு பேரை சேர்த்துக்கிட்டு அவர் செய்கிறது, கட்சி வளருமா சிதையுமா? அதனால் ரொம்ப கவனமாக செய்யுங்க. ரொம்ப குறுகிய நாள் தான் இருக்குது, வேட்பாளரை அறிவிச்சுக்கிட்டே வர்றோம். ஒவ்வொரு தொகுதியாக வெளியூர்கள்லாம் போட்டோம். இப்போ இங்கே சென்னையில் ரெண்டு ஒரு தொகுதியை ரெண்டு மூணு பேருக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். மாவீர தினத்துக்கு அப்புறம் நான் அறிவிக்கிறேன், இவங்கவங்க போட்டிடுவாங்க அப்படின்னு. உறுதியாக நில்லுங்க, நம்ம வெல்றோம். 117 ஆண்கள், 117 பெண்கள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்கு தேர்தலில் நீக்க வாய்ப்பு, ஆதி தமிழ் குடிகளுக்கு பழங்குடிகளுக்கு தேர்தலில் நீக்க வாய்ப்பு, பொது தொகுதிகளிலே வாய்ப்பு. திமுக இல்லை, பொது தொகுதி கேட்டால் நீங்கள்லாம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லணும். அரசியல் அமைப்பு கொடுத்தது போக ஆதி தமிழ் குடிகளுக்கு இந்த கட்சிகள் என்ன கொடுத்தது என்ற கேள்வியை எழுப்ப ஒரு கட்சிக்கு தகுதி இருக்குன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான். நாம் கொடுக்குறோம், பொது தொகுதிகளில் கொடுக்குறோம், ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் கொடுக்குறோம். எங்கள் அண்ணன் கேப்டன் துரையெல்லாம் வந்திருக்காங்க, நான் கேட்டேன் தேர்தலில் போட்டியிடுறீங்களான்னு. தம்பி, சாதி சான்றதுலேயே அண்ணனுக்கு இல்லைப்பான்ட்டு. எஸ்சி எஸ்டிக்கு நமக்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது, ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது. சாதி சான்றதிலே இல்லாதவர் என்ன கோட்டாவை அனுப்பிப்பார்? உங்களால் நம்ப முடியுதா? பாருங்கள், பழங்குடி மக்கள் இருளர் குறவர்களுக்கு அண்ணன் போய் நின்று போராடி பல பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்தேன். இந்த நிலைமையில் தான் இந்த கட்சியில் ஆட்சி செஞ்சிருக்கு. ஆனால் இது சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம்லாம் பேசும். ரேஷன்ல அரிசி போடுறாங்க, ஆனால் ரேஷன் கார்டு கொடுத்தா தான் போடுறாங்க. எனக்கு குடும்ப அட்டையே கிடையாது, ரேஷன் கார்டே கிடையாது, அப்ப நான் எப்படி இந்த அரிசியை வாங்குறது? எனக்கு எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸ் என்று ஒரு இடஒதுக்கீடு இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் ஷெட்யூல் டிரைப்ஸ்ங்கிறதுக்கு சான்றிதழ் இல்லை, அப்ப எப்படா எனக்கு இடஒதுக்கீடு வரும்? எப்படி வரும்? இதை கேட்டா அதுக்கு எதிராக பேசுறாரு, இதுக்கு எதிராக பேசுறாருன்றடே. நீங்கள் வாழ்வது போல நாங்களும் வாழ வேண்டும் என்று எண்ணுங்கள், அது மானுட அறம். யார் செத்தாலும் சரி, நான் வாழ வேண்டும் என்று எண்ணாத உன்னை கொன்னுட்டு தான் மறுவேளை பார்ப்போம். அண்ணல் அம்பேத்கர் சொல்றாருல, என்னை அடிமைப்படுத்த நினைக்கிறாய், என்னை அடிமைப்படுத்த நீ எண்ணுகிறாய் என்றால் உன்னை அழித்து ஒழிப்பதை தவிர எனக்கு ஒரு வேலை இல்லைடான். அதான்டா என் முதல் வேலை. அதை பேச நான் ஓட்டு போட மாட்டான் ஜீமான். டேய், உரிமையை காப்பாற்ற தாண்டா ஓட்டே வாங்குறேன். உரிமையை பறி கொடுத்துட்டு ஓட்டை வாங்கி என்ன நாக்கு வலிக்கிறதா? பைத்தியக்கார பயில் பாத்து உட்கார்ந்துருக்காரு பாரு. இப்ப தேர்தலில் போட்டியிட முடியாது, முடியாதுலன்னா பாரு கை கட்டுற. இப்பாரா, தேர்தலில் போட்டியிடுற உரிமை கூட கொடுக்கலடா ஆதி குடிமகனுக்கு. எல்லாரும் நீனு நானும் குறப்பாய் மக்கள் தாண்டா நம்ம. ஏ, ஆதி குடி குறக்குடிதான், குறக்குடியில் இருந்துதான் இத்தனை குடி உலகெங்கும் பிறந்திருக்கு. இதை மறுப்பவன் ஒருவனும் இல்லை. அடுத்த குடி கோன், ஆயர் குடி கோன்னு சொன்னா கோச்சுப்பான், யாதவன்னு சொல்லணும். அது எந்த மொழி சொல்லணும் எவனுக்கும் தெரியாது. கோன் ஆயர்னா அதை விட உயர்ந்த பொருள் சொல்லிருக்கான். கோன்னா அரசன், மன்னன் பொருள். இதெல்லாம் அடுத்த குடி வேளாளர், அடுத்த குடி பறந்தவர், மீனவர். மீன் பிடிக்கிறதுனால மீனவன் தான். நான் கூட கேட்டேன், நண்டு பிடிச்சா நண்டவரும்பிய? பறந்தவர், கடல் பரப்பு பறந்து இருந்ததுனால அங்கு வாழுகிற மக்கள் நாங்கள் பறந்தவர். அதான் எங்க குடிப்பெயர். அதுல செம்படவர், அப்புறம் பல பிரிவுகள் இருக்கு. பல பிரிவு இருக்கு. வேளாளர்ல நாங்க தேவேந்திரர்,
தேவர் மறவர் நாடார் கோணார் செட்டியார் இப்படி இருக்குல்ல. இப்போ நான் குறவன், விடுமுறை காலங்களில் வேட்டைக்கு போவேன். குறவனுடைய தொழில் இது வேட்டையாடுதல், வேடுவன் வேடன். அப்புறம் நான் ஆடு மேய்ப்பேன் விடுமுறை காலங்களில். அப்போ நான் கோன். அப்புறம் நான் வந்து விவசாயம் பார்ப்பேன். அப்போ நான் வேடாளன். அப்புறம் நான் மீன் பிடிப்பேன். நான் கம்மாயில் பிடிக்கிறேன், என் சொந்தக்காரன் கடலில் பிடிக்கிறான். ரெண்டு பேரும் மீன் பிடிக்கிறோம். அப்போ நாங்கள் எல்லாரும் இதில் அதில் ஆதிக்குடி தமிழ் குடி குறக்குடி, குறக்குடியின் பிள்ளைகள் தான் நித்தனை எல்லாம். நீ இனிமேல் ஏதுன்னு நாங்கள்லாம் குறப்பயலுன்னு தூக்கிட்டு தெரிய வேண்டியதான் காலரை. உண்மையிலே நம்ம குறப்பய மக்கள் தான். அப்புறம் உனக்கு சொல்ல அது ஒரு இதாக ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு காலம் இருக்குல்ல, எவனும் சீட்டு கொடுக்க மாட்டான். நம்மள ஆதி தமிழ் குடிகளுக்கு முடிதிருத்துகிற மருத்துவர்களுக்கோ அல்லது வண்ணாருக்கோ குயவருக்கோ தச்சருக்கோ சீட்டு கொடுக்க மாட்டான். குறவருக்கோ கொடுக்க மாட்டான். அண்டாந்தமலர் கட்சி அது கொடுக்கும். அதுக்காக தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கு. அது கொடுக்கும். இப்ப குறவர் கொஞ்சமாக தான் இருப்பாங்க, வண்ணார் கொஞ்சம் தான் இருப்பாங்க, முடிதிருத்துற மருத்துவர் குளம் கொஞ்சமாக தான் இருக்கும். அங்கே இவங்கெல்லாம் கொஞ்சம் தானே இருப்பாங்க. அவங்க எப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது? எனக்கிட்ட என் தமிழ் சமூக மக்கள், என் இன மக்கள் சாதியை பார்க்க மாட்டான். நான் நிறுத்துகிற ஆள் யாருன்னு பார்க்க மாட்டான். அவன் தமிழன், நான் எடுத்து வைக்கிற கோட்பாடு கருத்தை தான் பார்ப்பான். அப்படி தான் இத்தனை லட்சம் வாக்கு போட்டிருக்கான். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது ஜனநாயக நாட்டில், மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில், அதுவும் ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற நம்முடைய பிறவி கடன். அதை நம்ம செய்கிறோம், இந்த வாட்டியும் செய்கிறோம், உறுதியாக செய்கிறோம். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து உழைக்கிறோம், ஜெயிக்கிறோம். அதில் வைராக்கியமாக இருங்க. எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு சமரசம் இல்லை. உறுதியாக நின்று சண்டை செய்கிறோம், வெல்றோம். நாம் உப்பற்ற தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள். எடுத்த கொள்கையில் உறுதியாக நின்று வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை நாம் கொண்டு வர வேண்டும். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற நம் மொழி மீட்சியுற, அடிமை நிலையிலிருந்து நம் இனம் எழுச்சியுற, இழந்து விட்ட வளங்களை மீட்டெடுக்க, இருக்கிற உரிமை வளத்தை பாதுகாக்க, இங்கே சொன்னது போல வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு நம் தென்னரசன் சொன்னது போல, உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் வழிவழி வருகிற நம் தமிழ் சந்ததிகள் வாழ்வதற்கான பூமியாக அதை வைத்து விட்டு செல்ல உங்களுக்கென்ற அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தேவை. அதை நோக்கி நகர்வோம். அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. நம் அதிகாரம் நம் மக்களுக்கானது. புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி அதை சொல்லும். தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.